தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவ மாணவிகள் சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு செல்லவும் போக்குவரத்து கட்டணம் குறித்து கவலையின்றி பாடங்களை கற்கவும் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கற்றதற்கு சமம் என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு இலவச சைக்கிள் வழங்கப்படும் திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது. மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவால் கொண்டுவரப்பட்ட மகத்தான திட்டம்தான் இலவச மிதிவண்டி திட்டம். இதனைத் தொடர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியும் அனைவருக்கும் இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். அதிமுக ஆட்சி செய்த 10 ஆண்டுகளில் 2,119 கோடி ரூபாய் செலவில் 59,77,000 மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. சராசரியாக ஒரு ஆண்டிற்கு 6 லட்சம் மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து 2021, 2022, 2022-2023, 2023-2024 ஆகிய 3 கல்வி ஆண்டுகளில் 12 லட்சம் இலவச மிதிவண்டிகள் கூட வழங்கப்படவில்லை. 2022-2023 4,85,000 மாணவ மாணவிகளுக்கும் 2023-2024 4,90,000 மாணவ மாணவிகளுக்கும் இலவச சைக்கிள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழக அரசு பள்ளிகளில் 47,60,000 மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 20 லட்சம் பேர் பயில்கின்றனர். தனியார் பள்ளிகளில் சுமார் 47 லட்சம் பேர் பயில்கின்றனர். கேந்திரிய வித்யாலயாவில் சுமார் 67,000 பேர் படித்து வருகின்றனர். இதில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் மாணவிகளுக்கு மட்டும் மிதிவண்டி வழங்கப்படுகிறது. எவ்வளவு பேருக்கு மிதிவண்டி வழங்கப்படுகிறது, இதற்கு முறையான புள்ளி விவரங்கள் தங்களிடம் இல்லை என்கின்றனர் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள். மேலும் புதுக்கோட்டை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மிதிவண்டிகள் வழங்கப்படாமல் அப்படியே வீணாவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. பிரதம்பாள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கிட்டத்தட்ட 350-க்கும் மேற்பட்ட சைக்கிள் வந்து ஒரு மாத காலமாக மழையிலையும் வெயிலையும் அந்த மைதானத்திலே நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு. என்னென்னு போய் கேட்டு ஏன் கொடுக்கலன்னு சொல்லி கேட்டால் அமைச்சர் பெருமக்கள் வரல, எம்எல்ஏக்கள் வரல, அதனால தான் நாங்கள் காலதாமதம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக வச்சு துரு பிடிச்சி போச்சு, ரிம்மு துரு பிடிச்சி போச்சு, ஹேண்டில் பார் துரு பிடிச்சி போச்சு, ஆரன் அடிக்க முடியல, இது மாதிரியான பல சிக்கலில் அந்த சைக்கிள் வந்து இப்போ இருக்குது. இதை ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அது. அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் கொடுக்கக்கூடிய அரசு கொடுக்கக்கூடிய அந்த சைக்கிள் இவ்வளோ மோசமாக கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரி தலையிட்டு உடனடியாக அந்த சைக்கிள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். இப்படித்தான் இந்த விடியாதிமுக ஆட்சியின் புள்ளி விவரங்களும் அவலங்களும் அலங்கோலமாக உள்ளது. அப்படி என்றால் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் மிதிவண்டியில் என்ன ஊழல் நடந்துள்ளது, இதற்கு யார் பொறுப்பு? இது குறித்து முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தான் பதில் சொல்ல வேண்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.